போன வருஷம் வாவுபலி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அதுக்குள்ளே ஸ்பீடாக அடுத்த வாவுபலி ஒலி. நாங்கள் வந்து சரி நல்ல வெயிலாக இருந்ததுனால ஒரு 5 மணிக்கு அப்புறமா கிளம்பலான்ட்டு இருந்தோம். ஆனால் கிளம்போதே 5:30 ஆகிடுச்சு. ஒரு 6 மணிக்கு மார்த்தாண்டம் போயிட்டோம். மார்த்தாண்டம் மேம்பாலத்துலேருந்து இந்த இதுக்கு வாரதுக்கு இது ஆப்போசிட்டில் இருக்குது. அப்படியே ஒரு யூ-டர்ன் அடித்து வரணும். யூ-டர்னில் அடித்து வரணும். அதுக்கு 1/2 hour ஆச்சு. வாவுபலி ஒரு வருஷம் இவ்வளோ கூட்டம் இல்லைன்னு சொன்னாங்க. இதுதான் இந்த ஆறு. இந்த ஆற்றுல தான் முன்னோர்களுக்கு கர்மபணம் கொடுப்பாங்க. அதனால தான் வாவுபலி. மலையாள வார்த்தையும் இது வந்து தாமிரபரணி மக்கள் தப்பான சொன்னாங்க. தாமிரபரணி போலையாக லோக்கல் பார்த்து குளித்துறைன்னு சொல்லுவாங்க. இந்த இடமும் குளித்தறைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மார்த்தாண்டம் பக்கத்தில் இருக்குது. மார்த்தாண்டம் ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. அதுக்கும் குளித்தறை ஸ்டேஷன் பேர் வச்சுருக்காங்க. அப்போ அவன் பேரை மார்த்தாண்டம் ஒன்று மாற்ற சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்த்தாண்டம் குளித்தறை ரெண்டுமே ட்வின்ஸ் டவுன்ஸ் மாதிரி. எது குளித்தறை எது மார்த்தாண்டம்னு தெரியாத அளவு இருக்குது. மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தாலே குளித்தறைன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டும் குளித்தறை தான் சொல்கிறாங்க. இது கொலம்பஸ் அது இதெல்லாம் இருக்குது. கூட்டம் அல்லது பாருங்கள். நைட்டு தான் மக்கள் வெயில் ஆனதுனால தான் என்ன தெரியல நைட்டு தான் வந்திருக்காங்க. இதுக்கு முந்தின வருஷங்கள்லாம் இவ்வளோ கூட்டம் இல்லைன்னு சொன்னாங்க. ஒருவேளை போன வருஷம்னா வீடியோ போட்டதுனால போன வருஷம்லாம் யூடியூப் வீடியோ போட்ட பிறகு ஃபேமஸாக இவ்வளோ போன வருஷம் கூட்டம் இருந்தது. ஆனால் டிராஃபிக் இந்த அளவு இல்லைன்னு சொன்னாங்க. மரணக்காரர் நல்லா ஃபேமஸ் ஆகிருக்கு இங்கே இருக்கிறதுல. டிக்கெட் 80 ரூபா. நாங்கள் இதுக்கு மேலே நின்று தான் அந்த மேலே நின்று தான் கீழே உள்ளதெல்லாம் வீடியோ எடுத்தேன். சூப்பராக தெரிஞ்சது. இது ரொம்ப ரிஸ்கியாக தான் ஓட்டுறாங்க. சின்ன பசங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு. நாங்கள் போன வாட்டி இல்லைன்னு சொன்னால் 2 வாட்டி பார்த்தோம். இந்த வாட்டி அவன் 2வது வாட்டி கேட்டால் நான் 1 வாட்டி தான் பார்த்தோம். இவ்வளோ சின்ன பசங்க ரேஸிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கனால இங்கே கூட்டம் உள்ளது. இது நல்ல ரிஸ்க் எடுத்து தான் ஓட்டுறாங்க. நானும் கேமராவை பிடிச்சிருக்கும்போது சொன்னாங்க கேமரா கீழே விழுந்துடக்கூடாதுன்னு. ஆனால் நாம் திங்க் பண்ணேன்னா கேமரா கீழே விடும்போது இவங்க இந்த பைக் ஓட்டுறவங்க முகத்தில் என்ன விழுந்தால் அவங்க கீழே விழுந்துருவாங்களோ அப்படின்னு நினச்சி நான் இன்னும் கேர்ஃபுல்லாக பிடிச்சிருந்தேன். மரணக்கினாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி இந்த பாவுபலியில் இருக்குதுன்னு சொன்னாங்க.
நான் லாஸ்ட் 2 இயராக தான் வாவை வந்திருக்கேன். அதுக்கு முன்னால் ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்திருக்கு. இந்த கார் எல்லாம் ஓடும்போது அந்த நம்ம நின்றுட்டு இருந்த அந்த பிளாட்ஃபார்ம் இரும்பு கம்பியில் கொஞ்சம் சின்ன வைப்ரேஷன் தெரிஞ்சது. அது கம்பி வச்சு கிரேட்டிங்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க, அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் நல்லாயிருக்கும். இவனுங்க மோ ஃபேஸ் அவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தாலே தெரியும் அவனால் ரசித்து ருசித்து பார்த்துட்ருக்கான். இதில் அப்படி மே ரிஸ்க்கானது தான், அது ஒரே இதை திரும்ப திரும்ப பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் திரும்பி செகண்ட் இதுக்கு நிற்கலாம்னு சொன்னான். நாங்கள் நான் நிற்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே வேண்டாம் சரி வேறு இதுக்கு போகலாம்னு அவங்க அம்மா சொன்னதுனால நாங்கள் போயிட்டோம். முடிஞ்சு எல்லாம் கீழே கிளம்ப தொடங்கிட்டாங்க, கீழே இறங்க தொடங்கிட்டாங்க. கீழே பார்த்தா கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்டாக ஆக கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. இங்கே உள்ள மக்களுக்கு இது ஒரு நல்ல பொழுதுபோக்கு. மார்த்தாண்டத்தில் எல்லாம் நிறைய எக்ஸிபிஷன், கழுகு பார்வை மாதிரி எக்ஸிபிஷன் வச்சாலும் நல்ல கூட்டம் ஆகுது. நாகர்கோவிலுக்கு அடுத்த பெரிய டவுன் மார்த்தாண்டம், கோவிலுக்கு அடுத்த பெரிய டவுன் மார்த்தாண்டம் தான். அடுத்து இவன் கொலம்பஸ் போகணும்னு இடம் பிடிச்சிங்க, கொலம்பஸில் வந்திருக்கான். கொலம்பஸில் நல்லா க்யூட்டான், இதுக்கு 100 ரூபா ஆச்சு. ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு பேர் போனோம், பச்சை குழந்தைகளோடையெல்லாம் வந்திருந்தாங்க. பச்சை குழந்தைகளையெல்லாம் கையில் பிடிச்சிருந்தாங்க. நமக்கே கொஞ்சம் நெஞ்சு எரியிற மாதிரி இருக்கும். பச்சை குழந்தைய எப்படி தான் வச்சுட்டு இருந்தாங்க, அந்த குழந்தைய அலையெல்லாம் தொடச்சுன்னா அதை பார்க்கும்போது எனக்கு அந்த நெஞ்சு எரிச்சல் அந்த இல்லாமல் இருந்தது. அவன் மைண்டை இந்த மாதிரி வேறு விஷயத்தில் டைவெர்ட் பண்ணால் அந்த அந்த நெஞ்சில் வரக்கூடிய அந்த பயம் இருக்கான். இதில் சேஃப்டிக்காக சின்ன குழந்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஒரு கையில் சின்ன குழந்தை, ஒரு கையில் சின்ன குழந்தைகளை வச்சுட்டு ஒரு கையில் கம்பியை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது அவ்வளோ நல்லது இல்லை. ஆனால் விழவில் குழந்தை விழுற மாதிரி எனக்கு தெரியல, இருந்தாலும் அது அவ்வளோ சேஃபானது இல்லை. சத்தம் எல்லாம் கொலம்பஸ் இந்த மாதிரி இதில் எல்லாம் ஆடுறதுல எல்லாம் போயிட்டு மக்கள் போடுற சத்தம், வேன் என்ஜாய் பண்ண நிறைய பேர் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க.
லைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, அதனால் சில இது சரியாக வீடியோஸ் எடுக்கவும் முடியல, எடுத்தாலும் தெரியலை. அது இது அப்படி லைட்டிங் எல்லாம் நல்லாவே பண்ணி வச்சுருந்தாங்க. ராத்திரி இருட்டாவே எல்லாம் இந்த மாதிரி ஒளி வெள்ளம் பீச்சு அளவுக்கு அதிகமாக ஒளி வெள்ளத்தை பாய்ச்சிருந்தாங்க. லைட்டிங்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது. போலீஸும் செக்யூரிட்டி நல்லா இருந்தது, நிறைய பேர் இருந்தாங்க, நல்ல பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்தது. ஒரு வழியாக கொலம்பஸை முடிச்சு வந்துட்டோம். இந்த இது பிரேக் டான்ஸ் இதுன்னு போட்டிருந்தாங்க. இது ஓவராக சுற்றி ஒரு வாட்டி என்ன மண்டைக்காடில் ஒரு இதில் ஃபெஸ்டிவலில் இதாகி மண்டைக்காடில் ஒரு ஃபெஸ்டிவலில் என்ன ரொம்ப டயர்டாகி ஒரு வழியாக விட்டுறது. அதுலேருந்து நான் ஏற மாட்டேன். கழுகு பார்வையில் அவன் தனியாக தான் போனான். அப்போ ஓகே பரவாயில்லை, நம்ம பையன் அந்த நல்லா போகிறானேன்னு பார்த்து இதில் விட்டு அவனுக்கு உடனடியாக ஒன்றும் வரலை. அதுக்கு அடுத்த நாள் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போகும்போது தலைவலிக்குதுன்னா கழுத்து வலிக்குதுன்னு சொன்னான் இதில் இருந்ததுனால. அதுக்கு பிறகு ஹெல்மெட் கொஞ்ச நாள் போடாமல் போனான், அதனால் கொஞ்சம் இது கழுத்து வலி அந்த மாதிரியெல்லாம் வர சான்ஸ் இருக்குது. நல்லா சுற்றி ஒரு வழி பண்ணி எடுத்துடுறாங்க. ஆனால் இங்கே ஒர்க் பண்ணுற பசங்க, இதில் ஒர்க் பண்ணுற பசங்க அதில் நின்றுட்டு வெறுங்காலோடய போகிறாங்க, சேரில் கூட உட்காராமல். இது பிரேக் டான்ஸ் எல்லாம் பெரியவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது, குழந்தைகளை விடலாம். அது நீங்கள் பார்த்துக்குங்க, ஒரு வாட்டி அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அடுத்த வாட்டி விடாதுங்க. இது கொலம்பஸ் மரணக்கு நரங்கெல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தைகளுக்கு நிறைய விளையாட க்ரௌடு பார்த்தாலும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிடும், ரொம்பவே நல்லா இருந்தது. வரும்போது பக்கத்தில் ஒரு நர்சரி வச்சுருந்தாங்க, அதில் பார்த்தோம் பூவெல்லாம் நல்லா இருந்தது, வாழை மரம் நிறைய மரங்கள் எல்லாம் தை மரத்துக்குள்ள தைகள் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க செடிகள். அது நாங்கள் வாங்கல, ஒரே ஒரு ஒயிட் ரோஸும் வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம். 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் வந்ததுக்கு. சரி நீங்களே பாருங்கள் என்ன வாங்க போகிறேன். ஒயின் ரோஸா எதுடா, ஒயிட் ரோஸா ஒயின் ரோஸா? ஒயிட் ரோஸ் வாங்கி என்ன பண்ண போற நீ, பூவை நீ வைக்கவா போற? சரி ஒன்று வாங்க அப்பா, ஒன்று கொண்டு போக முடியுமா பைக்கில் வச்சு? சரி சரி எடு, ஒன்று எடு. ஆ ஒன்று எடு, 30 ரூபா தானே, ஒன்று எடு. வேணும் இன்னைக்கு எடுவேன், இன்னொரு நாள் நீ வர மாட்டேன், இன்னொன்று எடு. அது ஏற்கனவே வாடி போய் தானே இருக்கு. நல்லதா எடு, நல்லதா எடு, இப்போ பார்த்தா தெரியுது எடு. அது நல்லா இல்லை. இதை எடு, இதை எடு, இந்த பூ இருக்குது எடு. ஓ அது நிறைய பூ இருக்கு, கொஞ்சம் வாடி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. வா சரி அதை எடுத்துட்டு வா. தென்னை மரமா? சரி வா போகலாம். சரி போகலாம் வா. மாமரத்து எல்லாம் வீட்டில், ஃப்ரூட் செடியெல்லாம் வீட்டில் இடம் இல்லை. மாமரம் ஃப்ரூட் செடியெல்லாம் பெருசாக வளருங்க. தெரியல தெரியல.
இது மரண கிணறுல ஒரு எஞ்சிய பாகம் அது வந்து நம்ம கொஞ்சம் அதை அந்த இதில் சேர்க்க முடியல சேர்க்கும்போது சவுண்ட் வித்தியாசம் நர்சரிக்கு நர்சரி தான் லாஸ்ட்டு போனோம் இங்கே நாங்கள் கன்னியாகுமரியில் மக்கள் எல்லாமே இந்த செடி கொடி வளர்த்ததில் நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க நாங்கள் ஒரு சின்ன வயசில் தையன்னு சொல்லுவாங்க குலாத்தாய் மாங்காய் தை அந்த செடி அந்த சின்ன செடியாக இருக்கும்ல அதை எடுத்து வந்து ஒவ்வொரு வீடு வீடாக போய் அங்கே இருக்கா அங்கே முளைச்சிருக்கான்னு பார்த்து தோண்டி எடுத்து வீட்டில் நட்டு வைப்போம் இப்போ டைல்ஸ் போடுறதுனால மரங்கள் எல்லாம் நடுறதில்லை இது மரண கிணறு முடிஞ்சு எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் நேரம் செகண்ட் ட்ரிப்பு இடம் பிடிச்சான் நான் நிற்கலாம் பிறகு அவங்க அம்மா சொன்னால் நான் கேட்டு வந்தேன் அம்மா சொன்னால் கேட்கல அவங்க பெண்களால் குழந்தைகளை அம்மாக்களால் குழந்தைகளை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது பயம் காட்டி எடுத்தார் அம்மாவால் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படியே இறங்கி போயிட்டுருக்கோம் இறங்கி போயிட்டுருக்கும்போது கீழே உள்ள அந்த இது நிறைய அந்த இது காட்டினா அது இது எல்லாம் இதில் எல்லாம் மேக்ஸிமம் நான் போகிறத அவாய்ட் பண்ணேன் அவனுக்காக இந்த வாட்டி குழம்பு பார்த்தேன்